விஜிஸ் குக்கிங் நான் உங்கள் ஏபி விஜயலட்சுமி ஜெயக்குமார் பாருங்கள் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் பாம்பே ரோட் சைட் பாவ் பாஜி பார்க்க போகிறோம் இது ஸ்பெஷல் நம்முடைய சில்ட்ரன்ஸ் அதாவது வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ஸ்பெஷல் அவங்களுக்காக செய்யலாம் பாருங்கள் இது எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஒரிஜினல் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாஜி செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கோம் இதெல்லாம் வேக போடணும் சிலதெல்லாம் ஸோ உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் மூணு எடுத்துருக்கேன் நான் அது அப்படியே ஒரு குக்கரில் பேனில் வேக போடலாம் இல்லை உங்ககிட்ட வந்து ஏனத்துலேயும் மூடி போட்டும் வேக வைக்கலாம் ஸோ மீடியம் சைஸ் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதே மாதிரி பச்சை பட்டாணி போடுவாங்க பட் என்கிட்ட வந்து வெள்ளைப்பட்டாணி ஊற வச்சுருக்கேன் நைட் ஃபுல்லாக நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கிண்ண அளவு போட்டால் போதும் நல்லா நைட் ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா மசிய வேகும் நல்லா சாஃப்டாக வேகணும் அது அடுத்தது ஒரு கப் கேரட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் அதையும் இதோடையும் சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வெந்த பிறகு தோல் எடுத்துக்கலாம் பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸ் ஒரு அஞ்சு பீன்ஸ் சேர்க்கலாம் இப்போ நான் இது வரைக்கும் நான் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் ரொம்ப தண்ணி ஊற்றி வேகக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம இந்த கிரேவி வந்து திக்காக இருக்கணும் பாவ் பாஜி கிரேவி வந்து திக்காக இருக்கணும் ஸோ இதை வந்து வேக வச்சிடலாம் மூணு விசில் கொடுத்தா வெந்துடும் அதே மாதிரி பீட்ரூட் வந்து சேர்க்கலாம் பட் ரொம்ப கலர் ஆகிடும் ஆனால் கலருக்காக தான் சேர்க்கறது பீட்ரூட்டு அதனால் வந்து ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன் இதுவே நம்மளுக்கு ஒரு கலர் கொடுக்கும் ரெட்டிஷாக இருக்கும் இந்த பாருங்கள் அதே மாதிரி இந்த பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஊற வச்சுருக்கேன் கலர் பாருங்கள் இந்த இது வந்து நம்ம தேவை இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் அப்புறம் ஜஸ்ட்டு நான் ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் பீட்ரூட் வந்து கலருக்காக சேர்க்கறது தான் ஸோ சேர்த்துருப்போம் பார்ப்போம் குக்கரில் வேக போட்டிருந்து நல்லா வெந்துச்சு பாருங்கள் மசி இந்த மாதிரி தான் வேகணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம கையில் அப்படி மசிச்சு விட்டால் மாவு மாதிரி ஆகிடும் அப்படி வேகணும் இப்போ நம்ம இதில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் தண்ணி இருக்குது கொஞ்சம் வடிக்கட்டிப்போம் நல்லா தண்ணியை வந்து நான் வடித்து தனியாக வச்சுருக்கேன் நம்ம இதை வேணுன்றப்ப நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் அதை ஊற்றுறாதீங்க வீங்க இப்போ இதை நல்லா நம்ம இந்த மாதிரி மேட்ச் உங்கள்கிட்ட மத்து இருந்தாலும் கரண்டு இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி வச்சுருந்தா கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அது வந்து ஒரு ஒரு என்ன திக்கு அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வரணும் அது பாருங்க நம்ம போட்ட பீட்ரூட்டு கலருக்காக போட்டிருக்கோம் பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா மசிச்சு விட்டுருணும் நம்ம மசாலா நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா இது பண்ணி கடைஞ்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி மத்தில் நசுக்கிட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடணும் ரெடி ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான மசாலா வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுக்கணும் நல்லா தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொடை மிளகாய் எந்த கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஒரு கொடை மிளகாய் பெருசு கட் பண்ணியிருக்கேன் பொடியாக பீட்ரூட் வந்து ஜூஸ் வந்து எதுக்கான கலருக்காக வச்சுருக்கேன் நான் நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ண போகிறதில்ல பீட்ரூட் கலர் யூஸ் பண்ண போகிறோம் ரெட் கலரில் அது இது வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா தண்ணி ஒரு கிணத்துல வச்சுருக்கேன் ப்ளஸ் நம்மளுக்கு மெயின் இது பொருள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாவ் பாவுன்னு சொல்கிறேன் இந்த பன்னு தான் இது பேக்கரியில் கிடைக்கும் 15 ருபீஸ் இதோட ரேட் வந்து 15 ருபீஸு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஒன்று தேவை இது வந்து 34 ருபீஸ் பாஜி மசாலா பாவ் பாஜி மசாலா இந்த மாதிரி ஆச்சு இதுன்னு விற்கிறாங்க எந்த கம்பெனினாலும் வாங்கிக்கலாம் பாவ் பாஜி மசாலா பாவுன்றது இந்த பன்னை சொல்கிறேன் நம்ம சொல்கிறோம் பாஜின்றது நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறோம் இல்லைங்களா மொத்தமாக சேர்த்து அது தான் அந்த கிரேவியை தான் பாஜி சேர்த்து பாவ் பாஜின்னு சொல்கிறோம் ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம் இப்போது கடாய் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இரும்பு நல்ல திக்கான கடாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க பட்டர் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் பட்டரில் தான் செய்யணும் பட்டரில் தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பாம்பேலலாம் போனீங்கன்னா ரோட் சைடு ஃபுட்டு தான் இதெல்லாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம ஆனியன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணுங்கள் ஆனியனை இது அப்படியே வதங்கட்டும் இது நல்லா வதங்கணும் ப்ரௌனிஷாக ஆகிடணும் இந்த பட்டர்லேயே நல்லா குக் பண்ணணும் பட்டரில் தான் யூஸ் பண்ணணும் இந்த பாம்பே சைடில் போனீங்கன்னா ரோட் சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம பானிபூரி தாய்பூரி சாப்பிட்ருப்பீங்க தாய்பூரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேல்பூரி இந்த மாதிரி இது வைப்பாங்க
கச்சோரி இதெல்லாம் வந்து வெரி ஃபேமஸ் அங்கெல்லாம் இந்த ஆனியன் நல்லாவே குக்க ஆன பிறகு இந்த கண்ணாடி பதம் வரணும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நைலான் மாதிரி தெரியும் கிளாஸியாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கின்னு இந்த டைமில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு மூணு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா சொக்கு நல்லா வரும் நம்மளுக்கு கிரேவி இது மாதிரி கிரேவியாக இதே நல்லா வதக்கிட்டு இது கூடயே நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு வச்சுப்போம் சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் கிலோ கறி காய் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இந்த அளவில் நீங்கள் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் ரொம்ப சேர்த்திங்கனாலும் ஸ்மெல் நல்லா இருக்காது அது மைல்டாக தான் தெரியணும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் ஏன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷில் வந்து அது டாமினேட் பண்ணக்கூடாது அதிகமாக தெரியக்கூடாது அந்த வாசனை இப்போ இது நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு இது வந்து வரட்டும் வதங்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லாவே தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும் நல்லா அழிஞ்சி வரும் இப்போ நல்லா இதை ஸ்மாஷ் ஆகிருக்கு அடுத்தது நம்ம வச்சுருக்கேன் இந்த நம்ம காய்கறி வேக வச்சுக்கொண்டிங்கன்னா இதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு ஒரே ஒரு பீஸ் பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இது அப்படியே சேர்த்துக்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே அதோட பட்டாணியும் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து நல்லா இதோடு சேரணும் இந்த ஆனியன் தக்காளி குடைமிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ஈஸி தான் இதை செய்கிறது பார்க்குறதுக்கு தான் தெரியும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் இந்த மாதிரி வீட்டில் மத்து இருக்கும் நம்மகிட்ட மத்தோ இல்லை சாம்பார் கரண்டி குழி கரண்டி இருந்தாலும் நல்லா இப்படி அது ஏன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் ஒரு தொக்கு மாதிரி ஒரு வரும் கன்சிஸ்டன்சி தொக்கு மாதிரி வரும் எதுவுமே வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு பெரிய தவ்வா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் டவுட் அண்ட் ஃபேமஸ் வந்து ஹாட் சிப்ஸில் பார்த்தோன்னா அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க நேரடியாக நான் அதை பார்த்துட்ருப்பேன் பாது அங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம் பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸ் இது பாருங்கள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இது பண்ணி விடலாம் நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்மாஷ் பண்ணுறோமோ இந்த மாதிரி நான் நசுக்கி விடுறோமோ அது அந்த அளவுக்கு வந்து தொக்காக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இதெல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் இந்த டைமில் கொஞ்சம் நம்ம கலருக்கு நிறைய பேர் ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பீட்ரூட் நேச்சுரல் கலராக யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கலருக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுருக்கோண்டிங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ திருப்பி இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துப்போம் இப்போ இது திருப்பி நல்லா கொஞ்சம் சேர்ந்து வரட்டும் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அந்த இந்த ஸ்பூன் அதாவது வந்து ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு அரை சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட் கலருக்காக தான் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து உடம்புக்கும் நல்லது இல்லைங்களா நம்மளுக்கு கலரும் கொடுக்குது ப்ளஸ் வந்து உடம்புக்கும் நல்லது அப்படியே வேக வைக்காமல் பச்சை பீட்ரூட் தான் அப்படியே நம்ம கொதிக்க கொதிக்க அந்த கலர் இதெல்லாம் மாறிடும் பச்சை ஸ்மெல்லாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிப்போம் அடுத்தது இப்போ பாஜி மசாலா பாஜி மசாலா நீங்கள் சேர்த்தே ஆகணும்னு கிடையாது நீங்கள் கரம் மசாலா கூட இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ரொம்ப போடக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் கால் கிலோ காய் எடுக்கிறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலக்கி விட்டுருவோம் பாருங்கள் இப்போ கலர் பாருங்கள் நேச்சுரல் கலர் மிளகாத்தூள் கூட நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தனியா மிளகாத்தூள் சில பேர் வச்சுருப்பாங்க குழம்பு பொடின்னு வச்சுருப்பாங்க வெறும் மிளகாத்தூள் இல்லாமல் அவங்க வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து அதை தாராளமாக சேர்க்கலாம் ஏன்னா அது நம்ம ஏற்கனவே பாதி மசாலாவில் நம்மளுக்கு தனியாக இருக்கும் அது ஒரு 23 பொருள் கிட்ட சேர்த்தது தான் அந்த மசாலா பொடி
நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அந்த பொடியை. பட் அந்த செலவுக்கு நம்ம இந்த செலவே வாங்கி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஸ்மாஷாக எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம இதை இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வைக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருவோம். மேலே போட்டுட்டு இதை அப்படியே மூடி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் திருப்பியும் குக் ஆகணும். இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாஜி மசாலா ரெடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சிம்மர், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா இதை இந்த மாதிரி எடுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் நல்லாவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விட்ருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் பட்டர் அது மேலே போட்டுருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம். மூடிட்டு பக்கத்துலேயே நான் ஒரு பேன் போட்டிருக்கேன், கடாய் தவா போட்டிருக்கேன். இதில் நம்ம இப்போ பாஜி பட்டரில் வந்து கிறிஸ்பியாக நம்ம சுட்டெடுக்கணும். நம்ம இந்த பாவ் பாஜியில் பாவ் எடுத்திருக்கோம், அதாவது பன்னு. இதை வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ண, நாலாக ஒட்டியிருக்கோம், ரெண்டாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் ஆஃபாக கட் பண்ணிடணும் பாருங்கள். இந்த மாதிரி பாதி வந்து இங்கே இந்த இடத்துல புக்கு மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. ஒரு பாதி தான் கட் பண்ணணும். இப்படி விரிச்சிங்கன்னா அது விரியணும். அப்படி அப்போ தான் பட்டரில் ஒட்டி பிடிக்கும். அது இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இது பட்டர் ரெடி பண்ணிவிடுவோம். பட்டர் போட்டிருக்கோம், ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிவிடுங்க. பட்டரில் பாதி வந்து இந்த பக்கம் வர வச்சுப்போம். இதுலேயே நம்ம செஞ்ச இந்த பாஜியை, இந்த பாஜி மசாலாவை வந்து நம்ம கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஓரம் தான் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய தவா இருக்குன்னா நீங்கள் செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். இல்லை மீடியம் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஓரமாக சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதுக்கு அந்த கொஞ்சம் அந்த 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 கேரமல் சொல்லக்கூடிய அந்த கோல்டிஷ் கலர் வரும். கோல்டன் கலரில் நம்மளுக்கு அந்த லுக் வரும். இது ஓரமாக இருக்கட்டும். நாங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்க இப்படி ஒரு ஷோ மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பாவ் வச்சுக்கோனிங்கன்னா இதை வந்து இந்த பட்டரில் டிப் பண்ணிக்கலாம். பைண்டிங் பண்ணி ஹீட் கொடுக்கணும். நல்லா இப்படி ஹீட் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த அப்படியே திருப்பி போட்டு இன்னும் கூட நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். பட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, பட்டர் நிறையவே சேர்ப்பாங்க. பட் நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோம். பட்டரெல்லாம் உடம்புக்கு நல்ல, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸில் கொடுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பாவ் பாஜி செஞ்சு கொடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு போய் உள்ள செய்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. இது ஒரு ஓரமாக திக்காயின்ருக்கு பார்த்தீங்களா, கொதிச்சு இது அப்படியே திக்காயின்ருக்கு பாருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி, பாவ் பாஜி ரெடி பாருங்கள். பாவ் வந்து இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வீட்லேயே அப்படியே ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு. நான் சும்மாலாம் சொல்லுங்க, ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுடைய பாவ் பாஜி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரிஜினல் டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்போ யார் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இதுவும். இந்த பன் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்றதை அப்புறம் பார்ப்போம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். லெமன் வேணுன்றவங்க லெமனும் இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சிக்கலாம். லெமன் சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு பாவ் பாஜி ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.